Hi friends, this is Lanvith GNK. In this video, we are going to talk about TNTET Paper-2 Test Badge. That's why we are going to talk about it. So, total, we are going to plan 30 tests. We are going to pay amount of 5 rupees, 150 rupees. And then, there are some changes. English, Tamil, Psychology. In the 3 of these, in the test badge, you are going to come. Max and Science Social. Okay, so, major subject is not the moon subject matana potruko. Yeah, reporterko dina. நிறைய பேத்துக்கு படிக்க டைம் இல்லாம அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். இந்த இங்கிலீஷ் தமிழில் வந்துட்டு சைக்காலஜி வந்துட்டு அஸ்யூஷுவலாக நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இந்த மூணு இதை மட்டும் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு வந்துட்டு 90 மார்க்ஸ் வந்துட்டு வந்துடும். 90 மார்க்ஸ் அப்படிங்கும்போது ஃபுல்லாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலனாலும் ஒரு 70 அந்த மாதிரி கிட்டையாவது நீங்கள் வந்துட்டு எடுத்துடலாம். ஓகேவா? அதாவது படித்து நல்லா படிச்சிருந்தீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதிலேயே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 70 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் ரிமைனிங் நீங்கள் அந்த 20 மார்க்ஸ் நம்மளுக்கு 82 வந்துட்டு ஓபிசிக்கெல்லாம் வந்துடும். ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும்தான் என்னென்னா நம்மளுக்கு 90 எடுக்கணும். அப்போ ரிமைனிங் உள்ள அந்த மார்க்கை நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயோ சோஷியலையோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நீங்கள் கிளாஸில் டீச் பண்ணுற நாலேஜை வச்சு கூட உங்களால் நல்லாவே வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்டான இந்த இங்கிலீஷ் தமிழ் சைக்காலஜி இந்த மூணு பார்ட்டை மட்டும் வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக போட்ட டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஓகேவா? ஸோ சொல்ல தேவையில்ல, நான் வந்துட்டு பேப்பர் 1 டெஸ்ட் பேட்ச் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் தான் போட்டிருந்தோம், மற்ற எதுவுமே போடலை. நானும் இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் இந்த மூணு தான் வந்துட்டு பார்த்துட்டு போயிருந்தேன், கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சு தான் ஓகே பேப்பர் 2 அப்போ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் learnwithgmk@gmail.com மெயில் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் learnwithgmk@gmail.com மெயில் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 30 டெஸ்ட் வந்துட்டு போட்டிருக்கோம். 30 நாள் வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். இதில் முக்கியமாக தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் தான் நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு ஹெட்டிங் கொடுத்துருக்கனால இலக்கணத்துக்கு மட்டும் தனியாக வந்துட்டு டெஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? 6th இலக்கணம் தனியாக, 7th இலக்கணம் தனியாக அந்த மாதிரி போட்டிருக்கோம். உரைநடை செய்யணும் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு பின்னாடி பாக்ஸ் போட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க மொழி திறன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் உரைநடையும் செய்யலும் போட்டிருக்கோம். இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோசன் போயம் ஒரு நாள், சப்ளிமெண்ட்ரி கிராமர் ஒரு நாள் கொடுத்துருக்கோம். ப்ரோசன் போயம் அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு என்னென்னா அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டை நல்லா பார்க்கணும், கிளாசரி நல்லா பார்க்கணும். ஓகேவா? முக்கிய உள்ள புக்கு லைன்ஸ் எல்லாம் வரிசையாக ரீட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் வந்துட்டு கிடையாது. அண்ட் தென் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 10 யூனிட் வந்துட்டு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது போன டெஸ்ட்டு கூட நம்ம எக்ஸாம் வந்துடும்னு சொல்லிட்டு மொத்த மொத்தமாக போட்டு வச்சிட்டோம். ஆனால் இந்த டெஸ்ட் வந்துட்டு இன்னும் 1 மந்த் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. அதனால் நம்ம ஸ்பிளிட் பண்ணி அழகாக ஒவ்வொரு யூனிட்டாக தான் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, படித்து டெஸ்ட்டை வந்துட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம டெஸ்ட் வந்துட்டு டெலிகிராமில் தான் இருக்கும். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்கும் இந்த எக்ஸாம் ஷெட்யூல் லிங்க்கும் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு எழுதலாம். ஓகேவா? இந்த டைம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி 2 மீடியம்லேயுமே க்வெஸ்சன் கொடுக்குறோம். போத் மீடியம் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சைக்காலஜி க்வெஸ்சன் இங்கிலீஷில் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த தடவை சைக்காலஜி மட்டும்தான் அப்படிங்கிறனால அதை வந்துட்டு 2 லாங்குவேஜ்லேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யார் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க மறந்துடாதீங்க. வில்லிங்காக இருந்தீங்கன்னா மட்டும் learnwithgmk@gmail.com மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.